Hi friends, welcome to our channel Nava CC Cooks. இன்னைக்கு தக்காளி ரசம் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரசத்துக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். கறிவேப்பிலை புளி கொஞ்சமா போதும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு போதும். பத்து பல்ல பூண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மிளகாய் பெருங்காயம் இது ரெண்டுத்துலயும் இருக்குறத அரைக்க போறோம் புளியை ஊற வச்சு வச்சிடலாம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ பூண்டு மஞ்சள் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிடலாம் அரைச்சாச்சு தக்காளியை உடைச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை கரைச்சு எடுத்துட்டோம் புளியையும் கரைச்சி இது கூடயே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு மூணுலேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடியெல்லாம் அரைச்சிட்டு அதை எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வெந்தயம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் அந்த பொடியை ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் புளி பார்த்து சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் டிப் டைம் இன்னைக்கான டிப்பு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தக்காளி அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது சுட சுட நம்மளோட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க